கதை சொல்லுங்க பரிசு வெல்லுங்க போட்டிக்காக குழந்தைகள் அனுப்பி இருக்கிற கதைகளை கேட்க போறோம் கவனமா கேளுங்க சிறந்த கதைக்கு வாக்களிக்க மறந்துடாதீங்க உங்களுடைய வாக்கு அவர்களுக்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தை பெற்றுத்தரும் வணக்கம் நான் உங்கள் மதன்குமார் நான் ஒன்பதாம் வகுப்பு படிக்கிறேன் கேசிடி மெட்ரிக் பள்ளி தாளவாடி ராமாபுரம் நான் சொல்லும் கதை பெயர் காணாமல் போன பணப்பை ஒரு ஊரில் வணிகன் ஒருவன் இருந்தான் ஒரு நாள் அவன் தன்னிடம் இருந்த ஆடுகளை விற்று ஒரு பெரிய நிறைய பணத்துடன் தன் ஊருக்கு திரும்பி கொண்டான் திரும்பும் அவனையே மி அவனையே மிஞ்சி கனவில் மிர்ந்து கொண்டிருந்தான் இந்த பணத்தை கொண்டு மேலும் ஆடுகள் வாங்கி விற்று நிறைய லாபம் கிடைக்கும் நான் பெரிய பணக்காரன் ஆயிடுவேன் என கற்பனை செய்தான் இப்போது அவனையும் அவனை அறியாமல் தன் வைத்திருந்த பணப்பையை நழுவி விட்டான் வீட்டுக்கு வந்து பிறகு பணப்பையை காணாமல் போனதை உணர்ந்தான் அதை எண்ணி எண்ணி அவனுக்கு பைத்தியமே பிடித்துவிடும் போலாக்கிவிட்டது மறுநாள் அவன் தன் நாட்டு சிற்றரசனிடம் சென்று முறையிட்டான் அரசே என் பணப்பையை வரும் வழியில் துளைத்து விட்டேன் அதை எடுத்தும் எடுத்து திருப்பிக் அவர்களுக்கு நாற்பது பணம் சன்மானம் கொடுத்து விடுகிறேன் அருள் கூறி இதை ஊர் மக்களுக்கு அறிவிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் நன்றி மேலும் கதைகளை கேட்க புக் டே டாட் பாரதி டிவி பாரதி புத்தகாலயத்தின் அனைத்து சமூக ஊடக பக்கங்களை பின்தொடருங்க